ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நம்ம வேத வசனத்தை நிதானமாக அதனுடைய உண்மையான அர்த்தத்தோடு கூட நம்ம படிக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமும் நம்முடைய மனதை தெளிவாக்குகிறதும் நம்முடைய ஆவியில் ஒரு பெரிய சந்தோஷத்தை தருகிறதுமாக இருக்கிறது. ஆகவே தான் தீர்க்கதரிசிகளும் இப்படியாக சொன்னார்கள், உம்முடைய வார்த்தை எனக்கு வந்தவுடனே அப்படியே நான் அதை உட்கொண்டேன் என்று. தேவனுடைய வார்த்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதே போன்று வேத வசனத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளை எல்லாவற்றிலும் ஆண்டவர் மேன்மையாக சக்சஸ்ஃபுல்லாக உயர்த்துகிறார். இந்த ரகசியத்தை அறிந்த சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தது, அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து என்றால் என்ன, அந்தந்த நாட்களில் அந்தந்த நேரத்தில் என்னென்னலாம் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடக்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பானா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. யோசுவாவுக்கும் கர்த்தர் சொல்லும்போது யோசுவா 1:8 இதே தான் சொல்கிறார், தேவனுடைய இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு நீங்கவே கூடாது, அப்படி இருந்தால் நீ புத்திமானவன் நடந்து கொள்ளுவேன், அடுத்தது எடுக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு சக்ஸஸ் இருக்கும், ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவஜனமே, தேவனுடைய வார்த்தையில் நம்ம வீக்காக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். தேவனுடைய வசனத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பிசாசி ரொம்ப வீக்காக இருப்பான், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம. காரணம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையினால தான் பிசாசை ஜெயித்தார். ஆகவே தான் இந்த பைபிள் ஸ்டடி மிக மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக இந்த பைபிள் ஸ்டடியை நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறேன். சில சமயத்தில் நம்ம மறந்து போகிறோம், ஆகவே நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் என்று சின்ன ஒரு டெஸ்ட்டை இன்று நான் உங்களுக்கு வைக்கப் போகிறேன். மிகவும் சுலபமாக இருக்கும் இந்த டெஸ்ட்டில். நீங்கள் கமெண்ட் பண்ணுகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், லைவ் ப்ரீமியர் போகும்போது நீங்கள் கமெண்ட் செய்யாதீங்க. அப்படி நீங்கள் கமெண்ட் செஞ்சீங்கன்னா என்னால் பார்க்க முடியாது. ஆகவே எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் கமெண்ட் செய்வீர்களானால் அதை நான் பார்க்க முடியும். அடுத்தது, நீங்கள் கேள்விகளை டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பர் மட்டும் நீங்கள் போட்டுட்டு ஆன்சரை டைப் பண்ணிங்கன்னா போதும், மிகவும் சுலபமாக ஈஸியாக இருக்கும். யூ கேன் என்ஜாய் திஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை வைக்க வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டிங்கன்னா, ஒரு அம்மாவோடு பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஸ்தவர்கள்ன்றாங்க, 40 வருஷமாக சபைக்கு போயிட்டு இருக்காங்க, ஆனால் வேதத்தில் எத்தனை புத்தகம் இருக்குன்ற அந்த மகள் தெரியலை. தட் இஸ் டூ டேஞ்சர். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. தேவனுடைய பரிபூர்ணமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும், அதை தியானம் பண்ண வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தருடைய மகிமையான நன்மைகள் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் கர்த்தர் அளவில்லாமல் அளிப்பார். இப்பொழுது முதலாவது என்னுடைய கேள்வி, பைபிள். பைபிள் என்றால் என்ன? ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் டு பைபிள் என்கிறதான வேத பாடத்தில் நான் உங்களுக்கு இவைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பைபிள் என்றால் என்ன? என்னுடைய இரண்டாவது கேள்வி, பழைய ஏற்பாட்டில், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது? மீண்டும் நான் சொல்கிறேன், என்னுடைய இரண்டாவது கேள்வி, பழைய ஏற்பாட்டில், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது? என்னுடைய மூன்றாவது கேள்வி, பழைய ஏற்பாட்டில் முதல் 5 புத்தகங்களுக்கு என்ன பெயர்? ஒரு குழு கொடுக்குறேன். 1 பெண்டடுக் என்று சொல்வார்கள், அல்லது தோரா என்று சொல்வார்கள்,
இல்லை என்றால் ஹிஸ்டாரிக்கல் புக் என்று சொல்வார்கள். இது மூன்றில் எது முதல் ஐந்து புத்தகத்தின் பெயர்? என்னுடைய நான்காவது கேள்வி, வேதாகமத்தை எத்தனை நபர்கள் எழுதினார்கள்? என்னுடைய நான்காவது கேள்வி, வேதாகமத்தை எத்தனை நபர்கள் எழுதினார்கள்? உதாரணத்திற்கு, ஏ 40லிருந்து 42க்குள்ளாக எழுதினார்கள், பி 50லிருந்து 82க்குள்ளாக எழுதினார்கள், சி 35லிருந்து 39க்குள்ளாக எழுதினார்கள். இதில் எது சரியான விடை என்று நீங்கள் டைப் செஞ்சீங்களா போதும். என்னுடைய ஐந்தாவது கேள்வி, முழு வேதாகமம் எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? ஆறாவதாக, வேதத்தில் எத்தனை சுவிசேஷங்கள் உண்டு? என்னுடைய ஆறாவது கேள்வி, வேதாகமத்தில் எத்தனை சுவிசேஷ புத்தகங்கள் உண்டு? ஏழாவதாக, வேதாகமம் தேவனால் டிக்டேஷன் செய்யப்பட்டதா அல்லது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் எழுதினார்களா? இதில் நீங்கள் ஆன்சர் செய்ய வேண்டியது டிக்டேஷனா இன்ஸ்பிரேஷனா? வேதாகமத்தை இதை தான் நீங்கள் எழுதணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி எழுதப்பட்டதா, அல்லது பரிசுத்தவான்களை தேவ ஆவியானவர் ஏவி வேதாகமம் எழுதப்பட்டதா? டிக்டேஷன் ஆர் இன்ஸ்பிரேஷன், இவைகள் இரண்டில் எது உண்மையான ஆன்சர் என்று நீங்கள் டைப் செய்ய வேண்டும். எட்டாவதாக, வேதாகமம் எத்தனை கண்டங்களிலிருந்து எழுதப்பட்டது? அந்த கண்டங்களின் பெயர் என்ன? மொத்தம் 7 கண்டங்கள் உண்டு. ஏஷியா, யூரோப், ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 7 கண்டங்களிலிருந்து எத்தனை கண்டங்களிலிருந்து வேதம் எழுதப்பட்டது? அந்த கண்டங்களின் பெயர் என்ன? இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய 9வது கேள்வி, வேதாகமம் எத்தனை வருடங்களாக எழுதப்பட்டது? 9வது கேள்வி, வேதாகமம் எத்தனை வருடங்களாக எழுதப்பட்டது? அடுத்தபடியாக, வேதம் எந்தெந்த வகையில் எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு 3 வகையை நீங்கள் சொல்லலாம். உதாரணத்திற்கு, லெட்டராக நிருபமாக எழுதப்பட்டிருக்கிறது, அடுத்தது காஸ்பலாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக எத்தனை வகையாக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு தெரிந்த சில அந்த லிட்ரேச்சர் அந்த வகைகளை நீங்கள் ஒரு 3 குறிப்பிட்டீங்களா போதும். என்னுடைய 11வது கேள்வி, இந்த உலகத்தில் அதிகமாக அச்சடிக்கப்பட்டதும் விற்பனை செய்யப்பட்டதும் இன்றும் விற்று கொண்டிருக்கிறதுமான புத்தகம், கின்னஸில் இடம் பிடித்திருக்கிற புத்தகம் எது? என்னுடைய 12வது கேள்வி, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலகட்டங்களிலேயும் எல்லா ஜாதியாருக்கும் எல்லா கலாச்சாரத்திற்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா தேசத்திற்கும் சொல்லப்போனால் மனித குலத்திற்கே ஏற்ற வார்த்தை, ஏற்ற புத்தகம் எது? என்னுடைய 13வது கேள்வி, இப்பொழுது வேதாகமத்தை எத்தனை பேர்களால் அழைக்கிறார்கள்? வேதாகம புத்தகத்திற்கு எத்தனை பெயர்கள் உண்டு? என்னுடைய 14வது கேள்வி, புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உண்டு. அந்த 27 புத்தகத்தில் எந்த புத்தகம் அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர்? புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உண்டு. அந்த புத்தகத்தில் எந்த புத்தகம் அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர்? என்னுடைய 15வது கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, 1 தெசலோனிக்கேயர் 4:16 படி இரகசிய வருகையா அல்லது பகிரங்கமான வருகையா?
என்னுடைய கடைசி 16வது கேள்வி, இது கேள்வியாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் உங்களை ஒரு தீர்மானம் எடுக்க செய்ய போகிறேன், அப்படியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் எத்தனை பேர் இனி வருகிற நாட்களிலே குறைந்தது ஒரு நாளைக்கு 20-30 நிமிடம் ஆச்சும் நான் வேதத்தை உட்கார்ந்து படிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறவங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் என்று மாத்திரம் நீங்கள் டைப் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வசனத்தை நேசித்து படிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆண்டவர் செழிக்க செய்வார். மறுபடியும் இதே வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், சந்தோஷமாக இருப்பான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். எவ்வளவு பஞ்சங்கள் எவ்வளவு நெருக்கங்கள் தேசத்தில் காணப்பட்டாலும் இவன் பசுமையாக இருப்பான். வேதம் சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. தேவ ஜனமே, தேவன் மனுஷருக்கு அருளின இந்த விலை மதிக்க முடியாத வேதாகமத்தை அளவில்லாமல் நேசிப்போம், அதையே வாசிப்போம், அதையே யோசிப்போம். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நம்முடைய முதலாவது ஆராதனை சரியாக 7 மணிக்கு இருக்கும். நம்முடைய இரண்டாவது ஆராதனை 8:00 இருக்கும். அதைத் தொடர்ந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரையிலும் தேவனிடத்தில் நம்ம நெருங்கி ஜீவிக்கும்படியாக, அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும்படியாக, ஆவினால் நிரப்பப்படும்படியாக, தேவ சமூகத்தில் குடும்பமாக நாம் வந்து அப்பாவின் பாதத்தில் ஜெபிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தர் பேசுகிறதான வார்த்தைகளை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த வாரம் முழுக்க ட்ரா க்ளோஸ் டு காட், தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கிற ஒரு வாரமாக நாம் நியமித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜபத்திலும் ஆண்டவரை முக்கியமாக ஆராதிப்பதிலும் நாம் செலவு செய்ய போகிறோம். தேவன் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. ஒவ்வொரு இரவும் இதற்காக காத்திருங்க. ஏதோ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தொடங்க போகிறார், அதை ஆசீர்வாதமாக நடத்த போகிறார். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.